Thank you.
போடு 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 போடு. மகிழ்வுடன் யாம் அனைத்தோம் இறை மக்களே வருக. இறையாசியரவே வருக வென்றழைப்போ இறை மக்களே வருக. இறையருளை பெறுக. ஆலயமாய் நாமும் மாற்றுவோம், மனதெனில் ஆலயமாய் நாடு மாறுவோம். மனிதனை மனிதன் மதிப்பிட செய்வோம், மனிதம் மகத்துவம் மாண்பிடை காப்போம். பாலே அமைப்போம் இரையாட்சி உலகிலே, நண்பர்களாம் இணைந்து உழைப்போம் மண்ணிலே. வருக வருக இறை குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறை அருளை தினமும் பெருக. தமிழ் பதிப்புகள் செல்கின்ற ஒவ்வொரு பகுதியிலும் விசேஷமாக இந்த திருப்பதியிலே வேண்டிகள் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பாவம் தெரிவிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருது தெரிவிக்கின்ற நன்றி இருந்ததுக்காகவும் மற்றும் எல்லா விண்ணப்பத்திற்காக பல தரப்பட்ட விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இவை எல்லாவற்றிற்கும் இந்த திருப்பதியை நாம் ஒப்புப்படுத்தி சொல்கிறோம். அகில உலக மக்களும் அந்த அன்மையை
அம்மா என்று அழைக்கிறார்கள். அம்மா என்று அழைக்க அந்த அன்னையானவள் எந்த தவம் செய்தாரோ, அந்த மாபெரும் அன்னை இதோ இந்த நேரத்தில் நமது மத்தியில் இந்த ஆலயத்தில் வீட்டில் இருக்கின்றார். அவையில் நின்று செல்கின்ற அனைவரையும் அரவணைக்கின்ற அன்னையாக இருக்கின்றார். கல்லியோடு தவறையோடு நம்முடைய குறைகளை விண்ணப்பங்களை மன்னாட்டுகளை அந்த அன்னையுடைய பாதத்தில் இறக்கி வைக்கும் பொழுது நம்முடைய மன்னாட்டுகளை விண்ணப்பங்களை கேட்டு நமக்கு அருள்வாணிக்கின்ற மாபெரும் தாயாக அந்த தாயானவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். அந்த அன்னையானவர்கள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் உணர்வோம். இந்த அன்னையாற்றிருப்பவை அன்னை வழியாகி துறைமையின் பெயர் திருவிழாவை கொண்டாடுகிறது. அந்த அன்னையுடைய நாமமானது புனிதமான நாமமாக, பரிசுத்தமான நாமமாக, வல்லமையுள்ள நாமமாக, ஆற்றல் மிக்க நாமமாக, நாம் கேட்கின்ற அனைத்து வரங்களை கொடுக்கின்ற மாபெரும் நாமமாக அந்த அன்னையுடைய திருநாமம் மரியாதை என்கின்ற நாமமானது இருக்கின்றது. அந்த அன்னையுடைய நாமத்தை கூப்பிட்டு கூவி அடைத்து இதோடு நாளிலே நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் அனுப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் அந்த ஆற்றி வழியாக இந்த நாளிலே பெற்று மகிழ்வோம். இறைவர்கள் இறைவர்களை இதோடு நாளிலே நம்மளுடைய ஆசீர்வதிப்பாராக. திருப்பதி ஒப்புக் கொடுக்க தகுதிகளுக்கு தடையாக உள்ள பாவங்களுக்காக குற்றம் புரிவதற்காக மனம் வருந்து வங்கி குறித்து கண்களை மூடி நீ எனக்காக மலையை வீச்சிருக்கோம் மரியாதையை தேடி வந்திருக்கிறீர்களோ, எந்த விண்ணப்பங்களுக்காக தேடி வந்திருக்கிறீர்களோ நான் வந்திருக்கிறீர்களோ, எந்த கருத்துக்களுக்காக நீங்க அன்னையை தேடி யாரும் ஓடி வந்திருக்கிறீர்களோ அதை மனதில் கொண்டு கடற்களை குறித்து விசுவாசத்தோடு வழியாக நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியாமே இப்பொழுது கண்ணியான புனித மரியாவை
நதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை மாற்றி உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, உலகின் பாவங்களை போக்கு பாவரே எங்கள் இறங்க மாயிரும், பக்கம் தீண்டிருப்பவர் எங்கள் நிலிரக்கமாயிரும். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், துயாவி அருள் தந்தையாகிய இறைவர் இருப்பவர் நீரே. ஆமே 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 ஆமே. மரியாதையை தாண்டி என்றும் கன்னியான ஆட்சியிருந்த இன்றைய குடியர்களுக்கு வழியாகும் வாசகத்தை
இஸ்ரவேலை ஆளப்போகின்றவன் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் நீதான் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, நீயோ எப்படா எனப்படும் பெத்தலகேமில் யூதாவின் குடும்பங்கள் மிக சிறியதாக இருக்கின்றார். உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபு கூடையூடி காலமாய் உள்ளதாகும். ஆனால் பேரவாத வேதனையில் இருப்பவர் பிள்ளை பெறுவரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தார்கள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடலாக ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை நினைப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விடுவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவர்களும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி. கடவுளை மகிழ்ச்சி கொள்ளுதே, அவர் அடிமை தாழ்நிலை கண்டு கருணை கண்ணோக்கினா, அவர் அடிமை தாழ்நிலை கண்டு கருணை கண்ணோக்கினா, இனி எல்லா தலைமுறை என்னை பேருடையால் எழுமே, இனி எல்லா தலைமுறை என்னை பேருடையாயே, என்ன ஆண்டவரை ஏற்றுக் கொள்கிறதே, என்னை கடவுளை என்னை மகிழ்ச்சி கொள்ளுதே. வல்லவர் அவர் எனக்கு அரு பெரும் செயல் புரிந்தார், வல்லவர் அவர் எனக்கு அரு பெரும் செயல் புரிந்தார், உயவர் அவர் கஞ்சும் யாவர்க்கும் இரக்கம் தந்தார், உயவர் அவர் கஞ்சும் யாவர்க்கும் இரக்கம் தந்தார், செருந்தரசி நரடித்தார் வழியறி வீட்டி விட்டார், சிறுதரு சிதறடித்தார் பழியறை வீழ்த்தி விட்டார், பசி தோற்று நலம் தந்தார் செய்களை வெறுமையிட்டார், பசி தோற்று நலம் தந்தார் செல்வரை வெறுமையை அனுப்பிவிட்டார், என்னால் மாண்டவரை ஏற்றி போற்றினார், என் மீட்பர் கடவுளை என்னை மகிழ்ச்சி கொள்ளுதே. சொல்லிலும் செயல்களிலும் மாறாதே
முன்னோர் யாவருக்கும் சொன்னது செய்தாரே வியத்தகு விடுதலையும் வாழ்வும் வளமும் தந்தார் வியத்தகு விடுதலையும் வாழ்வும் வளமும் தந்தார் நல்லவரை வல்லவரை கடவுளை நம்பினும் வாழ்வாரே அவரடிமை தாளில கண்டு கருணை கண்ணோக்கினார் இனி எல்லா தலைமுறை என்னை பேருடையால் எதுமே என்னால் மாண்டவரை நீப்பர் கடவுளையின் மகிழ்ச்சி கொள்ளதே. இறைவனுக்கு நன்றி.
அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை நிகழ்ச்சிக்கு உள்ளார் என்பதால் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டிருந்தார். இவ்வாறு அவர் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, நீ மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவி. ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகளை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவி என்று இறைவாக்கினர் வாயிலாக உரைத்தது நியாயமே. இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இது கிறிஸ்துவின் செய்தி. Thank you.
அன்னையின் பிரசன்னத்தை உணருங்கள். யாரெல்லாம் கண்ணை திறந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களோ நீங்களாம் சாத்தானின் அடிமைகளாக இருக்கிறீர்கள். சாத்தான் உங்களை பிடித்து விட்டான். எப்படி இவங்க அன்னையின் வரங்களையும் ஜபங்களையும் மன்றாட்டுகளையும் பெற்று செல்வார்கள்? எப்படி நான் விடுவேன்? அவளை வரம் கொடுங்கள். உங்களிடமிருந்து அவளை அப்புறப்படுத்தி உங்களிடமிருந்து அவளை தூக்கி எரித்து விடுங்கள். நானும் அன்னை மரியாளும். இதோ ஒரு 10 seconds வரை உங்களுடைய எல்லா மன்றாட்டுகளையும் நீங்கள் அன்னை மரியாதையும் சொல்லுங்கள். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, உங்களை எல்லாம் பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. மீண்டும் இந்த வருடமும் முதலிலே நாம் நன்றி உள்ளவர்களாக எல்லோருக்கும் எல்லோரையும் நன்றியோடு நாம் நினைத்து பார்ப்போம். முதற்கண் நாம் இந்த வருடமும் இந்த நாளிலே இந்த நேரத்திலே தமிழ் திருவழியை மாற்றுவதற்கு நமக்கு வாய்ப்பு அளித்த இந்த மவுண்ட் மேரி ஷைனுடைய ரெக்டர் தந்தை மோகனன் அவர்களுக்கும், உதவி ரெக்டர் தந்தை சுந்தர் அவர்களுக்கும் மற்றும் தந்தை மைக்கேல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறுகின்ற வகையிலே நம் கைகளை தட்டி அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். இரண்டாவதாக நம்ம தீரே நன்முறையில் அருமையான ஒரு திருப்பலியை ஆற்றிய தந்தை ஜே ஜே அவர்களுக்கும் ஜெயபிரகாஷ் அவருக்கும் கைகளை தட்டி நம் நன்றி சொல்கிறோம். கோயம் நல்லா இருந்ததுங்களா? யாரெல்லாம் நல்லா இருந்தது சொல்றோம் கைதுக்கு கை கேளு. யாரெல்லாம் நல்லா இல்லைன்றவங்க கைதுக்கு வருஷம். இந்த திருமலியை நல்ல ஒரு ஆன்மீக ரீதியிலே நான் பங்கெடுப்பதற்கு, நல்ல ஆன்மீக ரீதியா பங்கெடுத்தீங்களா? நல்ல முறையில நல்ல முறையில் பங்கெடுத்து இறைவனை நாம் தியானித்து அன்னை மரியாளுக்கு இந்த திருப்பலி வழியாக நன்றி கூறியும் நன்றி கூறுவதற்கு நம்மை தூண்டிய பாடல் குழுவினர் டென்னிஸ், ஜேம்ஸ் மற்றும் அனைத்து குழுவினர் அனைவருக்கும் கரங்களை ஜோராக கை தட்டி நாம் நன்றி சொல்கிறோம். இதற்கு முதுகெலும்பாக உறுதுணையாக பாட்டெல்லாம் நல்லா பயிற்சி வைத்த நம்முடைய அருமை தந்தை பெர்னார்ட் அவர்களுக்கு ஜோராக நம் கைதை நன்றி சொல்வோம். திருப்பலியில் மீண்டும் எங்களோடு இணைந்து திருப்பலி ஒரு சில பாகங்களை பகிர்ந்து உங்களை தியானிக்க செய்த தந்தை ஞானமணி அவர்கள் அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்லுவோம்.
மற்றும் நீங்கள் பார்க்கலாம் இந்த வருஷம் இன்னும் நிறைய குருக்கள் வந்திருக்காங்க. நான் மத்தியிலே வந்து உங்களுக்காக சின்சியரா ஜெபம் பண்ணி உங்களுக்கெல்லாம் ஜெபித்து அன்னை வழியாக இறை ஆசிரை பண்ணி தந்திருக்கின்ற தந்தையர்கள் தந்தை அருள்பணி சார்லஸ் அடிகளார் அவர்களுக்கு நன்றி. தந்தை டேவிட் அவர்களுக்கு எம்எம்ஐ நன்றி. டயாசிசன் ப்ரீஸ் தந்தை ஸ்டீபன் மரியா அவர்களுக்கு நன்றி. ஃபாதர் ராபின் அவர்களுக்கும் நன்றி. ஃபாதர் கிளிண்டன் புதிதாக குருமட்டம் வந்திருக்கின்ற தந்தை அவர்களுக்கு இன்னும் உற்சாகமாக கை தட்டி அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். எங்களுடைய சபையை சார்ந்த ஒருத்தர் வந்து அசிஸ்டண்டா இருக்காரு, ஃபாதர் பீட்டர் சென், எல்லாருக்கும் தெரியுமே, அவர்களுக்கு இன்னும் நன்றாக கை தட்டி அவருக்கு நான் நன்றி சொல்லுவோம். எங்களுடைய தந்தை அவர்கள் பிரின்சிபலா இருக்கிறாரு, ஃபாதர் பிரீட்டோ அவருக்கும் நாம் கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். அதோடு அமல்ராஜ், ஃபாதர் அமல்ராஜ் அவர்களுக்கும் நன்றி. அவர் வந்து சென்னை மேற்றாசனத்தை சார்ந்தவர். நான் அந்த சொன்ன படிக்கும் போது தந்தை அவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ரொம்ப நன்றி. கடைசியாக இல்ல தந்தை டீக்கன் கார்த்திக் அவர்களுக்கு இங்க வந்து பணி செய்து அவர்களுக்கும் நன்றி. அதற்கு எல்லாம் மேலாக அதில் நன்றி சொல்றேன். இன்னுமாக ஒரு முறை இங்கே வந்து இந்த திருப்பலியை நல்ல ஒரு திருப்பலியாக மாறுவதற்கு நீங்கள் எல்லாம் இங்கே குழுமி நம்ம அனைவரும் ஒன்றாக ஜெபித்திருக்கிறோம். அதனால் மீண்டுமாக இங்க இருக்கின்ற எல்லா தந்தையினருடைய சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 நன்றி. Thank you so much. Thank you. God bless you all. Amen. இன்னமாக நம்ம ஆட்ட சொன்னா அவங்களுக்கும் God bless them. அவங்களுக்கு கை தட்டி அவங்களும் சொல்லலாம். என்று கன்னியானவின் மகிழ்ச்சியோம் நாங்கள். அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறைவுமே பெற்ற தகுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் எல்லோருக்கும் அனைவரையான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் என்றது மாதா கிட்ட போயிட்டு அனைவரையால் அழகாச்சு வச்சிருக்கிறாங்க. எந்த கருத்திற்காக விண்ணப்பத்திற்காக வந்திருக்கீங்களோ பக்தியோடு கரங்களை உயர்த்தி மாதா கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அனைவரையால் உங்களுக்கு வேண்டிய வரங்களை பெற்று தருவார். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள். அன்பு அன்னையின் அரவணைப்பிலே சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறு
கிறிஸ்துவின் பெரிய பாடல். இது இந்த பாடல் இப்பொழுது பாடப்போகின்ற பாடலானது அருட்தந்தை பெர்னார்ட் அவர்கள் எழுதி இசையமைத்த பாடல். அதற்கு துணையாக இசையமைப்பலாக இருந்தவர் ரெமிஸ் அவர்கள். இந்த பாடலை கேட்டு அன்னையை ஆராதிக்க அன்னையை வணங்க உங்களை கூட அழைக்கிறேன். தாடி வந்து தேடி வந்து Yeah.
நன்றி நன்றி நன்றி. விசேஷத்துக்கு பிரியமானவர்களே, தாகூர் அன்னை திருவிழாவானது 26ஆம் தேதி தாகூர் அன்னையின் சார். ஃபாதர், இந்த 12ஆம் தேதி மும்பை பாண்ட்ரா மலைமாதா திருவிழா எப்படி போச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த வருஷம் கொஞ்சம் கோலாகலமாக நல்லா இருந்துச்சு. அதே போல் இந்த மும்பை மறை மாவட்டத்தின் வழியாக பார்க்கும்பொழுது, மும்பை மக்களுக்காகவே இந்த பாந்த்ரா மலை மாதா ஆலயத்தில் பேராலயத்தில் இந்த திருப்பலி வைக்கும்போது மக்களுக்காகவே இந்த தமிழ் திருப்பலி நடைபெறுது. அப்படி இருக்கும்பொழுது ஆல் ஓவர் மும்பை, அதாவது பத்னாபூர் அம்பர்நாத் எல்லா மக்களும், தமிழ் மக்கள் எல்லாம் வந்தாங்க. தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் மக்கள் மற்ற மக்களும் எல்லாமே வந்து இதில் பங்கேற்றார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது, மக்கள் ரொம்ப திருப்தியாக போனாங்க, நல்லா இருந்தது. ஃபாதர், போன வருஷத்தை விட இந்த வருஷம் திருநாள் எவ்வளவு சிறப்பாக இருந்தது, அல்லது இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? சிறப்பம்சம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போதும் மும்பையில் பார்க்கும்போது 4 மாதமாக மழை பெஞ்சிட்டே இருக்கும். ஆனால் இந்த பாந்த்ரா மலை மாத திருவிழா நடக்கும்போது மட்டும் மழைன்றதே வரதில்லை. ஆனால் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கூட்டத்தை பார்த்தும்போது பெருங்கடை அலைக்கடலை போல் மக்கள் நிறைய பேர் திரண்டு வந்தாங்க. பூசைக்கு முன்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் மக்கள், போன வருஷம் கொஞ்சம் அங்கங்கே சேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, காலியாக இருந்தது. ஆனால் இருந்தாலும் இந்த வருஷம் சேர்ஸ் ஃபுல்லாகிட்டு மக்கள் பீடத்தை நோக்கி வந்து அலையனை அப்படியே திரண்டு வந்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போல் பாடல் குழுவினர்கள் நல்லா பாடினாங்க, நல்லா பங்கேற்றார்கள். மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, சிறப்பாக இருந்தாங்க, பெரும் மகிழ்ச்சியோடு போனாங்க மக்கள். அதுதான் ஒரு சிறப்பு அம்சம். அப்போ இந்த வருஷம் எல்லாருமே கூட வந்து ஆசீர்வாதத்தோட ரொம்ப சிறப்பாக மன மகிழ்ச்சியோடு போயிருக்காங்கன்னு சொல்லி. கண்டிப்பாக கண்டிப்பாக, எஸ், ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ.